இப்போ சிஎஸ்கே இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா ஒரு ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த இடத்துல சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்கிறதே ஒரு டவுட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கே வந்து இன்னும் மேல போக ட்ரை பண்ணலாம், பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெர்மண்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன் சிஎஸ்கேக்கு ஒர்க் அவுட் ஆகணும். எப்போவுமே தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் 10 வாட்டி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு குவெஸ்டினாகவே இருக்குது. இந்த வேர்ல்டு கப்பு இந்தியா ஜெயிக்காமல் வந்தாங்கன்னா இந்தியன் செலக்டர்ஸை நம்ம இந்தியன் க்ரௌட் வந்து வச்சு செய்வாங்கிறதுல நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கேன். சாரதி சொல்லுங்க ப்ரோ. சாரதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப சோகமாக இருக்கும் ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னே தெரில, கஷ்டமாக இருக்கு. ஏன் சாரதி, என்னாச்சு? எனக்கு பல கஷ்டம் இருக்குது பர்சனலாக, ஆனால் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிச்ச டீம்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளில போயிட்டே இருக்கு. ஆர்சிபி போயிடுச்சு, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஐயும் வாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வருமா வராதானே ஒரு மாதிரி கால்குலேஷன் இருக்குது, பிகாஸ் அந்த 5th பொசிஷன் 6th பொசிஷன் அந்த மாதிரி இதில் அங்கேயே தவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த டீம் ஸ்கூல்லாம் என்ட்ரு ஆகுமா இல்லையா, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது உங்கள் கிரிக்கெட் கதைகள் தினேஷ்குமார், சிகே வித் டிகே. சாரதி, நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஒரே பதில் வந்து சிஎஸ்கே அடுத்த வரப்போகிற மேட்சஸ்லாம் ஜெயிச்சே ஆகணும். அவங்க ஒரு எப்போவுமே கிரிக்கெட்ல ஒன்று சொல்லுவோம், தே பிளேட் வெல் இன் பேட்சஸ் அப்படிம்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் நல்லா விளாண்டாங்க, அதுக்கப்புறம் தோத்தாங்க, திரும்ப ஒரு 2-3 மேட்ச் நல்லா விளாண்டாங்க. இப்போ சிஎஸ்கே இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா ஒரு ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த இடத்துல சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்கிறதே ஒரு டவுட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் தீபக் சகர் இன்ஜுரினால அவுட், இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் திஸ் 2024 ஐபிஎல். மதீஷ பத்ரனா இன்ஜோர்ட் அண்ட் அவர் வேர்ல்ட் கப்புக்கு யூஎஸ் விசாவுக்காக அவரும் ஊருக்கு போக வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்காரு. அதே மாதிரி தீக்ஷணாவும் கூட, நம்ம மெதுவாக சொல்ல போனால் தீக்ஷணாவை நம்ம பொதுவாக யூஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. அப்படி இருக்கிற தருணத்தில் இங்கே சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஹேஸ் டு புட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஷோ. அதாவது ஆர்ஆருங்கிற டீம் மேலே என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கே பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கான ட்ரம்ப் கார்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறையா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், முகேஷ் சௌத்ரியை விளையாட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, பட் முகேஷ் சௌத்ரி நெட்ஸில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் பண்ணலை. சிம்ரன்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இப்போ இருக்கார் சிஎஸ்கேல, அவர் 150+ போடுறாரு. ஸோ அவரை யூஸ் பண்ணலாம், இல்லை சிஎஸ்கேக்கு இப்போ இருக்கிற ரிசோர்ஸை வச்சு சிஎஸ்கே வந்து இன்னும் மேலே போக ட்ரை பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெர்மண்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன் சிஎஸ்கேக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது நமக்கு அடுத்த மேட்ச்லேயே தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது நம்ம கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கிட்ட இப்போ தோத்துருக்கோம். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கிட்ட நம்ம தோத்துட்டு திரும்ப அவங்க கூடயே இன்னொரு மேட்ச் தரம்சாலாவில் விளையாட போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அவங்களோட காம்பினேஷனை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். ரைட்டு, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற மேட்சஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட அவுட்புட் வந்துட்டு ஒரு ஃபினாமினலாக இருக்கணும் கண்டிப்பாக, எல்லாரோட இதுவும் இருக்கணும். பட் அந்த மாதிரி ஒரு ட்ரெம் கார்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3-4 சீசனாகவே பஞ்சாப் கூட வந்து ஜெயிச்சதே இல்லை சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பீட் பண்ணணும், யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அப்போ தான் பஞ்சாப் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போவுமே நீங்கள் நான் கடந்த 3-4 வருஷமாக பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பஞ்சாபோட மேட்ச் எப்பவுமே சிஎஸ்கேக்கு லேட்டர் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் தான் அமையும் ஆக்சுவலி. ஸோ அந்த தருணங்களில் பஞ்சாப் எப்படி இருப்பாங்கன்னா, பஞ்சாப் வந்து குவாலிஃபை ஆகாத ஒரு சினாரியோவில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கத்தக்கன அவங்க என்னவா ஆகுறாங்கன்னா, தேர் காட் நத்திங் டு லூஸ். அப்படி இருக்கத்தக்கன அவங்க ஒரு கேம் விளாடுறாங்கல்ல, அந்த கேம் எப்படி இருக்குன்னா, நாங்கள் குவாலிஃபை ஆக போகிறது கிடையாது, பட் ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஒரு குவாலிட்டி கிரிக்கெட் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி எஃபர்ட் போடுறாங்க. அந்த இடத்துல சிஎஸ்கே அடி வாங்கிடுறாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்து வந்துட்டு இருக்கு. ரைட், இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இறங்கி விளையாடலாம் விளையாடலாம். அது வந்து பஞ்சாப் கரெக்டாக பண்ணிட்டு பண்ணிட்டு. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதாவது சிஎஸ்கேக்கு அமைஞ்சிருமோ? சி, இந்த சிஎஸ்கேக்கு வந்து அப்படி கிடையாது. சிஎஸ்கே வந்து பார்த்து விளையாட வேண்டிய தருணத்தில் இருக்காங்க. சிஎஸ்கே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டால் மட்டுமே தான், அதாவது கரணம் தப்பிலான் மரணம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, தோனியோட கடைசி சீசன், தோனி வந்து இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக இருக்கிற நேரம் என்ன ஆகும்னா, நம்ம பண்ணுற நல்ல விஷயங்கள் தப்பாக அமைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த வகையில் பஞ்சாப் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு பெட்டர் சாய்ஸஸ் இருக்குது. அவங்களுக்கு பேர்ஸ்டோ பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேர்ஸ்டோ வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பேர்ஸ்டோ வந்து போன மேட்ச் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின மேட்ச் 100 அடிச்சார். போன மேட்ச் வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கொடுத்தாரு. இது வரைக்கும் பேர்ஸ்டோ வந்து அந்த ஃபார்மில் இல்லை. இப்போ கரெக்டாக வேர்ல்ட் கப்புக்கு பக்கத்தில் வரும்போது பேர்ஸ்டோ அந்த ஃபார்மில் வந்துட்டார். அப்படி இருக்கத்தக்கன சிஎஸ்கே ஹேஸ் டு பிரிங் ஆன் அ பெஸ்ட் எஃபர்ட் டு வின் த மேட்ச். ஆனால் வேற பஞ்சாப்க்கு அப்படி கிடையாது.
அவங்க வந்து ஹாப்பி கோ லக்கி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மேட்சை பற்றிலாம் பேசணும். இப்போ தீபக் சகர் வந்து ரூல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் மேட்சஸ் ஃபர்தராக மேட்சஸ் ஏதாவது பாதிக்குமா? கண்டிப்பாக. தீபக் சகர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். ஸோ தீபக் சகர் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவர் ஒவ்வொரு சீசன்லையுமே, போன சீசன்லையுமே இன்ஜுரியில் தான் இருந்தார், அதுக்கு முந்தைய சீசன்லையும் இன்ஜுரியில் தான் இருந்தார். இப்போ தீபக் சகர் நம்ம தீபக் சகர் இழந்தது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அஃப்கோர்ஸ் ரிச்சர்ட் கிளீசன் வந்திருக்கிறாரு, பட் இந்த ரிச்சர்ட் கிளீசன் வந்து நமக்கு ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிறாரு. நம்ம அவரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பேட்ஸ்மேனை இழக்க வேண்டிய தருணத்துக்கு தள்ளப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட தருணத்தில் நமக்கு வந்து தீபக் சகரோட இழப்பு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும். இப்போ சிஎஸ்கே அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒவ்வொரு பிளேயர்ஸோட பாயிண்ட்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட விஷன் படி இந்த 4 டீம்ஸ் தான் கண்டிப்பாக டாப்பில் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த 4 டீம்ஸ்? சி, இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்களோட பிளேஸை ப்ராப்பராக சிமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை தாண்டி இருக்கிற கேகேஆர் வந்து கண்டிப்பாக அவங்க இன்னும் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா போதும், இல்லைனா ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சா போதும் கிவன் அதர் சினாரியோஸ். அதை தாண்டி கீழே இருக்கிற பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ்ஜியாக இருக்கட்டும், அதை தாண்டி இருக்கிற டிசியாக இருக்கட்டும், சிஎஸ்கேவாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு டிசி இன்னும் எஃபர்ட் போடுவாங்க, மேலே வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இன்ஜுரி ஸ்கேர்ஸ் எதுவுமே கிடையாது சிஎஸ்கே மாதிரி. பட் சிஎஸ்கே எப்போவுமே ரைசிங் ஃப்ரம் த ஆஷஸ் தான், ஃபீனிக்ஸ் மாதிரி. சிஎஸ்கே எப்போவுமே மேலே வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த வகையில் சிஎஸ்கே மேலே வருவாங்கன்னு நம்ம நம்புவோம். என்னோட டாப் 4 வந்து ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் ஆஸ் வெல் அஸ் சிஎஸ்கே, அண்ட் கிவ் ஆர் டேக் டிசி ஹாவ் அ லிட்டில் சான்ஸ் டு கம் அப் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பற்றி பேசலாம், ஆர்சிபி விசஸ் ஜிடி. எஸ், நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இழக்கிறதுக்கு எதுமேலாம் இறங்கி அடிக்கலாம் அப்படின்னா ஆர்சிபி வந்துட்டு அதில் டாமினேட் பண்ணுவாங்களா, இல்லை வழக்கம் போல வந்துட்டு ஜிடி வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காய்ச்சி ஆர்சிபியை ஓர கட்டுவாங்களா என்ன? சி, ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச் போன மேட்ச் வந்து அகமதாபாத்தில் நடந்துச்சு. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லிட்ரலி ஒரு மெசக்க, நான் கூட என்னோட ஒரு போஸ்ட்ல சொல்லியிருப்பேன், நான் 6:41 நம்ம வில் ஜாக்ஸ் வந்து 50 அடிக்கிறாரு, அதை விராட் கோலிங் வந்து செலிப்ரேட் பண்றாரு, அதே 6:48 திரும்ப, அதாவது அந்த 5-7 நிமிஷத்துக்குள்ள அடி அவர் அவருடைய 100 கம்ப்ளீட் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நாக் வந்து ஆக்சுவலி விராட் கோலி இது வரைக்கும் விட்னஸ் பண்ணது கிடையாதுன்னு தான் சொல்லணும். விராட் கோலியோட நாக்கு தான் மற்றவங்க விட்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது திரும்ப கண்டினியூ ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ அவங்களுக்கு இப்போ அது எகைன் நான் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குவாலிட்டி கிரிக்கெட்டை அவங்க ஆடியன்ஸ்க்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்த டோர்னமெண்ட்லேருந்து வெளியே போயிட்டோம், நம்மளுடைய ஃபேன்ஸ் தலனம் வந்து நிற்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் விளாட போகிறாங்க. இதைத்தான் நான் சிஎஸ்கேக்கும் சொல்லுவேன், நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் வந்து எக்ஸ்போஸ் பண்ண. சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் எப்போவுமே ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது பயங்கரமாக பாதிக்கப்படும், அது மற்ற டீம்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் சிஎஸ்கே பண்ணுற சின்ன தப்புகளும் பெருசாக பாதிக்கப்படும். அந்த மாதிரி விஷயங்களை சிஎஸ்கே வந்து ரொம்ப அவங்களோட திங்க் டேங்க் உட்காந்து பேசியே ஆகணும். இப்போ நேற்று துஷார் தேஷ்பாண்டே காய்ச்சல்னால விளையாட முடியல, அவர் அடுத்த மேட்ச்க்கு ரெடி ஆவாரா? அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நீங்கள் பை டைம் டு டைம் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ டெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது என்னவா இருக்கும்னா, அவனை கொண்டு நீங்கள் ஒரு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷனில் அவனை நீங்கள் இறங்கி அனுப்பி விடும்போது அவன் சொதப்பிடுவான். அது எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் சொதப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் டீமை வச்சுக்கணும்னு அவசியம் ஆசையே படாதீங்க. அதுதான் நான் வந்து சிஎஸ்கே கொடுக்குற ஒரு ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் தாட் ப்ராசஸாக இருக்கும். ஆஃப்டர் சோ மெனி டேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் போணுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வெங்கடேஸ்வர் அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், சி ரொம்ப நாள் வந்து நம்ம அந்த 200-215 பார்த்துட்டே இருந்த நேரத்தில் திடீர்னு அந்த ஸ்கோர்ஸ் வந்து ஒரு 160-170 ட்ரை ஆகி, அதுக்கு பவுலர்ஸோட ஒரு இன்புட்டும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குது, அண்ட் அதை தவிர பிச்சும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து கேகேஆரோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறவு கீழே வந்து வெங்கடேஷ் ஐயரும் மனிஷ் பாண்டே வந்து ஆஃப்டர் லாங் டைம் நம்ம அவர் விளையாண்டு பார்க்குறோம், நல்ல அழகாக ஒரு கன்சாலிடேட்டாக ஒரு இன்னிங்ஸை ஆடி அந்த ஸ்கோரை திரும்ப மேலே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க ஜெயித்தாங்க. இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்க்கோட 4 விக்கெட்டு. இந்த ஸ்டார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, கரெக்டாக வேர்ல்ட் கப் வர்ற டைம் இவங்க எல்லாருமே பெட்டர் பெர்ஃபார்மராக மாறிடுறாங்க. ஸோ ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல்ல வந்து பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இவங்க வேர்ல்ட் கப்லேயும் எப்போவுமே ஆஸ்திரேலியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போ நேற்று ஜெயிச்சதாக இருக்கட்டும், நேற்று வந்து கேகேஆர் ஜெயிச்சதாக இருக்கட்டும், ஸ்டார்க்கோட அவுட் அண்ட் அவுட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டூ குட் ஆக்சுவலி. ஸோ இது கண்டினியூ ஆகும், இது இதுக்கு மேலேயும் கண்டினியூ ஆகும். ஏன்னா எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து தாண்டிட்டோம். இப்போ எல்லா பாடியும் டயர்டாக இருக்கும்,
ஸோ அடிக்கிறதா இருந்தாலும் சரி, பவுலிங் போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து 50-60% எஃபர்ட் தான் இருக்கும். அதில் தான் வந்து நம்ம மேட்ச் எடுத்துகிட்டு போய் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அதில் தான் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அமைய போகுது. அந்த வகையில் இனிமேல் பர்ஃபார்மன்ஸும் சரி, ஸ்கோரிங்கும் சரி, விக்கெட் டேக்கிங்கும் சரி, நிறையவே இருக்கும்னு நம்பலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஐபிஎல்ல வந்துட்டு முக்காவசி கிணறு தாண்டிட்டாங்க, இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50-60% இப்போ தான் தெரியும். சொல்லப்போனால் ஃபுல் பொட்டென்ஷியல் அவங்களோட என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க, யார் யார் இருந்தா பெஸ்ட்? சி, எனக்கு வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா நான் நடராஜன் கண்டிப்பா வருவார்னு எதிர்பார்த்தேன், இந்த ஐபிஎல் சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சந்தீப் சர்மா வருவாருன்னு எதிர்பார்த்தேன், அண்ட் ரிங்கு சிங் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. ரோஹித் சர்மாவும் சொல்லியிருப்பாரு அவர் எந்த தப்பும் பண்ணல, பட் ஆனா அதுக்கு ஏத்த அந்த ஸ்பேஸ் வந்து டீம்ல அவருக்கு இல்ல. 11 பேர் தான் விளாட முடியும், 16 பேர் தான் கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வந்து இங்க சில விஷயங்களை நம்ம வந்து மாத்த முடியாது. அண்ட் நட்ராஜன் லைக் எப்போவுமே தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் 10 வாட்டி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு க்வெஸ்டினாகவே இருக்குது. அண்ட் நட்ராஜன் அன்லக்கின்னு தான் சொல்லுவேன். அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு, அடுத்த பிக் டோர்னமெண்ட்டுக்கு நட்ராஜன் வந்து அவைலபிளாக இருப்பாரா? ஏன்னா அவர் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் வேறு, அதையும் மைண்டில் வச்சுட்டு வேணால் கூட அவங்க டீம் எடுத்துருக்கலாம். பட் இந்த இப்போ வந்து நீங்கள் போன எஸ்ஆர்எஸ் சாரர் மேட்ச் பார்த்தீங்கன்னா கூட பேட் கமிங்ஸும் நட்ராஜன் தான் அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நட்ராஜனோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அப்படி இருக்க தருணத்துல நட்ராஜன் மாதிரி ஒரு பவுலரை நீங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவரால் உங்களுக்கு 1-2 மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடியும். அந்த ஒரு சான்ஸ் தான் நீங்க மிஸ் பண்றீங்க. அதை வேர்ல்ட் கப் விளையாடும் போது உங்களுக்கு எதிரொலிக்கும், இப்போ இல்லை அப்பவும் இதை பத்தின டாக்ஸ் வந்து மிக பெருசா போகும். பயங்கரமா இந்த வேர்ல்ட் கப்பை இந்தியா ஜெயிக்காம வந்தாங்கன்னா இந்தியன் செலக்டர்ஸை நம்ம க்ரௌட், நம்ம இந்தியன் க்ரௌட் வந்து வச்சு செய்வாங்கிறதுல நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கேன். கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன ஒரு மனநிலையில் தான் எல்லாருமே இருக்காங்க. அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வந்துட்டு மேட்சஸில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கவுங்களை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்விட்டர் டேக்ஸ் எல்லாமே ஹிட் ஆகும். அதோடு சேர்ந்து இந்த வீடியோவும் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ என் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் கிரிக்கெட் கதைகள் தினேஷ்குமார், மேலும் பல ரிவ்யூஸ், ப்ரிவ்யூஸ் அண்ட் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேண்டசி பிக்ஸ் இது எல்லாத்தையுமே, இந்த வேர்ல்ட் கப் செலெக்ஷனை பற்றின தாட் ப்ராசஸும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்களா, குவாலிஃபை ஆனால் குவாலிஃபயர்ஸில் யார் கூட விளையாடுவாங்க, ஃபைனல்ஸில் யார் கூட விளையாடுவாங்கன்னு உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. நிறைய கிரிக்கெட் கதைகள் பேச போகிறோம், பல செலிபிரிட்டிஸோட கிரிக்கெட் கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது கிரிக்கெட் கதைகள் வித் தினேஷ்குமார், சிகே வித் டிகே.